வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை அக்வேரியம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, டிவைடட் பிளான்டட் அக்வேரியம்ஸ். அது என்ன டிவைடட் பிளான்டட் அக்வேரியம்ஸ்னா, ரொம்ப சிம்பிள். யூஸ்வலாக நம்ம இது என்ன பண்ணுவோம்னா, ஃப்ளவரான்ஸ் வாங்கி வச்சுட்டு இல்லை பீட்டாஸ் வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாலஞ்சு பீட்டாஸ் வந்து, ஏன்னா பிகாஸ் மேல் பீட்டாஸ் வந்து எல்லாமே ஒரே டேங்க்ல இருந்துச்சுனாக்கா அது அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்ற காரணத்தினால வந்து தனித்தனி ஸ்பிளிட்டர்ஸ் மாதிரி இல்லை டிவைடர்ஸ் மாதிரி இப்போ நம்ம ஆட் பண்ணி தனித்தனி டேங்க்ஸில் வச்சுருவோம். ஓகே, அதே கான்செப்ட் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. பிளான்டடில் நம்ம டிவைடட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பார்ட்டிஷன் மாதிரி பார்ட்டிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேப்பிங் பண்ண போகிறோம். அதுதான். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப பயங்கர க்ரியேட்டிவான ஸ்கேப்பிங் கிடையாது. இது இது இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம இருக்கிற ஐட்டம்ஸு, அதாவது ஒரு நார்மல் ஸ்டோனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு உட் பீஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா கோக்னட் ஷெல்ஸ்ன்னுவாங்க, இந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அதை யூஸ் பண்ணி, பாட்ஸ் யூஸ் பண்ணி, இதெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது தான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் தீம்ஸ் வைஸ் நான் இப்போ இப்போதைக்கு நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலை, ஏன்னா அகெயின் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தீம்ஸ் போனீங்கன்னா அதுக்கு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் அதுக்கு தேவையான நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ஸோ அதனால் அது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடணும், நம்ம அவ்வளோ தூரம் போக வேணாம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத வச்சு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இதோட லெங்க் வந்து 3 feet, ஹைட் 1.5 feet, வித் வந்து 1.5 feet. இந்த 1.5 feet 3 feet லெங்க் வந்து மொத்தம் 36 inches. 36 inches வந்து நான் 9 inches வந்து ஒரு டிவைடர் போட்டிருக்கேன். ஒரு டிவைடர் இஸ் நத்திங் பட் நான் அகெயின் அது ஒரு ஒரு கிளாஸ் தான். அந்த கிளாஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4 mm தான், பட் இந்த டேங்கோட திக்னஸ் வந்து 12 mm. ஏன் வந்து 4 mm போட்டிங்கன்னா, டிவைடருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியான ஒரு ஒரு திக்னஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அது நார்மல் டிவைட் தானே போட்டோம், அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 mm திக்னஸ் உள்ள ஒரு கிளாஸை கூட நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து எப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம், இது என்ன யூஸ் பண்ணி இப்போ இதை பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோன்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நான் எப்படி இந்த டிவைடரை வந்து வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நார்மல், நீங்கள் எந்த ஒரு அக்வேரியம் ஷாப் போனாலும் இது கிடைக்கும், டிவைடர், கிளாஸ் டிவைடர் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதில் இந்த ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னதுனால நான் வாங்கி இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எத்தனை ஒரு ஒரு பார்ட்டிஷன், ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் பார்ட்டிஷனுக்கும் உங்களுக்கு 2 தேவைப்படும், பட் நான் வந்து எனக்கு 2 யூஸ் பண்ணல, நான் 1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னு அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிளாஸை இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே, இந்த கிளாஸில் வந்து இந்த மாதிரி நான் வந்து இப்படி ஆட் பண்ணி இந்த சக்ஷன் கப்பை வந்து இங்கே இந்த ஃப்ரண்ட் கிளாஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் ஏன் வந்து பின்னாடி யூஸ் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின கிளாஸ் வந்து கட் பண்ண மெஷர்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. யூஸ்வலாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே நல்லா யோசித்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து முதல்ல இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் இப்போ டிவைடர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் கிளாஸும் பிளாக் கிளாஸோட பேக் எண்டு, இப்போ ஃப்ரண்ட்டோட பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அளவும் நீங்கள் பேக் எண்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ரண்ட்டை இந்த அளவு தான் நீங்கள் எடுக்கணும். அதில் எடுத்துகிட்டு இந்த டிவைடரோட ஒரு 1 mm, அந்த இதில் ஒரு 1 mm, 2 mm மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட வித் பார்த்தீங்கன்னாக்க வந்து 18 inches. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, அதாவது ஒரு 2 mm மட்டும் ரெடியூஸ், 18 inches ஒரு 2 mm ரெடியூஸ் பண்ணி கிளாஸை நீங்கள் கரெக்டாக ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாவே போதும். அப்புறம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். தனித்தனி 4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 4 பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 9 inches நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா லெங்க் இந்த 36, 9 ÷ 4 கேல்குலேட் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்ட்டிஷனுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிட்டீங்கனாக்கா, ஸோ இது 9 inches, இது 9, 9 and then 9. ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5, வித்து 1.5. ஸோ இந்த 1.5 ÷ 1.5 இந்த ஃப்ரண்ட் 9 இஸ் மோர் தேன் என்னஃப் ஃபார் ஸ்மால் டைப் ஆஃப் சிக்லெட்ஸு, இல்லை நீங்கள் ஸ்மால் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ், ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கப்பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்பிஸ்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்பிஸ்டோ கிராமஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெர்மன் ப்ளூ ரேம்ஸ், எலக்ட்ரிக் ப்ளூ ரேம்ஸ், பலூன் ரேம்ஸ், அப்புறம் நீங்கள் நியான் டெட்ராஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஷ்ரிம்ப் டேங்காக கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம், நீங்கள் அதை என்னென்ன அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கனாக்கா, வந்து நார்மல் ஸ்பான்ஜ் ஃபில்டர், சின்ன சின்ன ஸ்பான்ஜ் ஃபில்டர் ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வச்சுட்டு ஒரே ஒரு, ஸோ இது வந்து நார்மல் ஏர் பம்ப்பு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக பதில் நம்ம நார்மலாக ஒரு ஒரு ஏர் பம்ப் வாங்கி, அது 2-way ஏர் பம்ப் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேனாக்கா, வந்து ஒரு 2-way கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஏர் கண்ட்ரோலரோடு வரும். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 லைன் வந்து நீங்கள் 4 லைனாக பிரிச்சுக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிள்,
ஒரே லைனில் இந்த லைன்லேருந்து நீங்கள் இந்த எண்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிட்டீங்கனாக்க இது வந்து ஒரு சிங்கிள் லைன்லேருந்து ரெண்டு லைனுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அவுட் புட் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ஒரு எண்டுலேருந்து நீங்கள் ரெண்டு லைன், ஸோ நாலு லைன் ஒரே ஒரு ஏர் பம்ப் யூஸ் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து நாலு ஃபில்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நார்மல் சைனீஸ் லைட்டு, இது ரொம்ப முன்னாடி நான் வாங்கினது அப்படியே இருந்துச்சு, சார் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப ஹைடெக் பிளான்ஸ் இல்லை, நம்ம வந்து நார்மல் வுட் டைப் ஆஃப் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ன்ஸ் அண்ட் மாஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த லைட்டிங் வந்து ஓகே. இல்லை நம்ம இன்னும் நிறையா பக்காவான ஒரு நீங்கள் பிளான்ட் பண்ணுனாக்கா அதுக்கு ஏற்ற லைட்டிங்ஸ் நீங்கள் போடணும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ செட்டப் முடிஞ்சிச்சு, எக்ஸ்டர்னல் செட்டப் இஸ் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா வந்து சாண்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன சாண்டு எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் கைஸ். இப்போ எக்ஸ்டர்னல் செட்டப் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன சாண்ட் ஆட் பண்ண போகிறோன்றத நான் வந்து காமிக்கிறேன். முதல்ல இது பார்த்தீங்கன்னாக்க ஆக்வா சாயில். இந்த சாயில் வந்து அமேசானியா 2 இதில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அமேசானியா 2, அதுக்கப்புறம் வந்து லைட் சாண்ட், பவர் சாண்ட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒன்றும் ரொம்ப பயங்கரமான ஒரு ஹைடெக் பிளான்ஸ் நான் செய்ய போகிறது இல்லை. அதுக்குனால நான் வந்து அமேசானியா 2 வெறும் சாயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்டிலைசர்ஸ் வேறு எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் வுட் வெரைட்டிஸ் தான். இல்லை உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஒரு பேக் 9 liters வரும். 9 liters இஸ் 9 kgs. எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது ஒவ்வொரு இடத்துல. சில இடத்துல 2200, 2000, 1600க்குலாம் கிடைக்குது. டிபெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து நீங்கள் அதை எப்படி வாங்கிக்க. நீங்கள் சாயில் போகணுன்னு போயிட்டீங்கனாக்க அமேசானியா 2 வாங்கியிருக்கோங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டு. என்னன்னா அமேசானியா விட இது கொஞ்சம் நியூட்ரியன்ட் வேல்யூ ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போன்ற ஒரு காரணத்துக்கு வாங்கியிருக்கோம். எவ்வளோ எஃபெக்டிவ்னு நமக்கு தெரியல. இப்போதைக்கு இது வாங்கிக்கலாம். அப்படி எதுவுமே கிடைக்கலனா ரொம்ப சிம்பிள், ரிவர்ஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரிவர்ஸ் ஹேண்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் நீங்கள் வைக்க முடியாது. அதுக்குன்ட்டு ஒரு சில டைப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வெரைட்டிஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அமேசானியா 2 ஆட் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி இந்த டேங்க்ல நான் ஆட் பண்ணிட்டு என்ன மாதிரி வைக்கிறேன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம லெட்ஸ் கோ ஃபார் அக்வாஸ்கேப். ஸோ இப்போ நம்ம வந்து சாண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக என்னோட பிளான் என்னென்னா, நான் வந்து ஒரு ரெண்டு பார்ட்டிஷனுக்கு வந்து நான் ஒரு ப்ரீடிங் செட்டப்பும் மிச்சம் ரெண்டு பார்ட்டிஷன் வந்து நார்மல் ஃபிஷஸ் வைக்கிறதுக்கும் தான் நான் பிளான் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி வேணால் பிளான் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிவைடட் ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வேணால் ஆக்வாஸ்கேப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என் பிளான் என்ன, ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு ஜெர்மன் ப்ளூ ரேம் பேஸ் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஒரு எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் தான் நான் இப்போதைக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரீடிங் செட்டப்ன்றதுனால நான் வந்து ஒரு ப்ரீடிங் பேஸ் நான் இதில் செட் பண்ணுறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்வாஸ்கேப்பிங் பண்ணலான்றது தான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கைஸ் நான் வேட்னே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நிறைய பேர் எனக்கு தெரியும், இது வந்து ஒரு நார்மல் இந்த ஃபின்ச்சோட பாட்டுன்னு வாங்க இது, ஓகேங்களா? சின்ன பாட், லவ் பேர்ட்ஸ் பாட்டு, அதுவும் ஃபின்ச்சஸ் பாட்டுன்னு வாங்க. இது என்கிட்ட நிறையா இருக்குது, என்னால் பேர்ட்ஸ் வாங்கினதுனால இருந்துச்சு. ஸோ நான் அதை என்ன டிசைட் பண்ணேன், இது ஒரு கேவ் மாதிரியும் இந்த சைடில் ஒரு பாட், அந்த சைடில் ஒரு பாட் வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பார்ட்டிஷனுக்கு வந்து நம்ம ஆக்வாஸ்கேப் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த ரெண்டு பார்ட்டிஷன் வந்து நான் சொன்ன மாதிரி அது வந்து ப்ரீடிங் செட்டப் கிடையாது, அது நார்மல் ஃபிஷஸ். அது என்ன ஃபிஷஸ்னு லேட்டர் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்வாஸ்கேப்பிங் பண்ணலான்றதான் பிளான். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இப்போ நான் ஜெர்மன் ப்ளூ ரேம்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பாட் வேணும். ஸோ நான் என்ன ஆக்சுவலாக பிளான் பண்ணுறேனாக்கா வந்து இந்த பாட்டை வந்து இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சு இப்படி பண்ணலான்றது தான் வந்து இப்போதைக்கு பிளான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஆக்வாஸ்கேப்பிங். ஓகே.